الصديق مع فضل مع الشعر يعرف الفضل لأهل الفضل بالفضل يعني معنا برغلي யார் கண்ணியம் ஆனவர்கள் அலி நாயகம் கண்ணியமானவர்களே கண்ணியப்படுத்த தக்ரீம் தாலீம் தௌகீர் செய்யறதுக்கு கண்ணியமானவர்களுக்கே தெரியும் மாஷா அல்லாஹ் இவ்வளவு அற்புதமான வார்த்தை மாஷா அல்லாஹ் எம்பெருமானார் சிலதாடைய பெரிய திரிய திருவாயால் திருவாய் வாழ்ந்த அருள் செய்த அமுதமொழிகள் அத்தனை மாஷா அல்லாஹ் ஜவானிகள் கலீம் ஒண்ணுக்குள்ள என்ன ஏராளமான வியாக்கியானங்களும் விரிவுரைகளும் அதுக்கு என்ன ஏராளமான தசினிகள் தாவீரம் இருக்கும் அப்ப சொல்லதாலே செல்லும் ஒரே வார்த்தையில அடக்கிட்டாங்க ஷார்ட் ஃபார்ம்ல யாரி புல் கண்ணியமானவர்களை கண்ணியப்படுத்த கண்ணியமானவர்களுக்கே தெரியும் அல்ஹம்துலில்லாஹ் சீதன அலி நாயக்கருடைய ஷஹாதத் முகத்தஸ் நாள்ல மிகப்பெரிய ஃபகீஹும் மிகப்பெரிய முஹத்திஸும் மிஷ்காத்துக்கு வியாக்கியானம் மிஷ்காத்துக்கு விரிவுரை மிர்காத் எழுதுற முல்லா அலி காரி ரஹிமஹுல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹ் முல்லா அலி காரியுடைய மிஷ்காத்துடைய மிர்காத்துல ஹசரத் அலியுடைய ரிஃபாத்தை பத்தி சொல்றாங்க ஹசரத் அலியுடைய ஒரு மகத்துவத்தை தவறுக்கு பார்த்து மாஷா அல்லாஹ் அர்த்தனமும் அலம் ஸ்ரீ ஜியாரத்துக்கு போச்சா அதாவது அலி நாயகம் அவங்க குதிரையிலையோ ஒட்டகையிலையோ ஏறி உட்கார்றதுக்காக உட்கார்ந்தா ஒட்டகையில உட்கார்ந்து உட்காரும் போது என்ன ஜம்ப் பண்ணி உட்கார்ந்து ஒரு காலை போட்டு இன்னொரு காலத்துக்கு போடுவோம்ல அப்படி இன்னொரு காலை போடுறது கடையில அல்ஹம்து ஷரீஃப்ல இருந்து வன்னாஸ் வரைக்கும் ஒரு குர்ஆன் கத்தம் செஞ்சிருவாங்க மாஷா எதுங்க எது யாரு சொல்ற முன்னாடி காரி இன்னொரு காலத்துக்கு போடுவீங்க அப்படி அந்த வாகனத்துல இன்னொரு காலம் போடுறதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க ஒரு குர்ஆன் கத்தம் செய்வாங்க எப்படி சத்து மத்து எல்லா மஹ்ரஜ் எல்லா தஜ்வீத காயிதாவோட மாஷா அல்லாஹ் ஒரு தையல் வக்த் மாஷா காலம் அவங்களுக்கு சுருங்கிடும் அவுலியாக்களுக்கு மாஷா அல்லாஹ் என்ன பூமி சுருங்கிடும் காலம் சுருங்கிடும் நேரத்தை சுருங்கிடுவாங்க அது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவங்களுக்கு தரக்கூடிய அவங்களுக்கு அளிக்கக்கூடிய கண்ணியம் மாஷா அல்லாஹ் அம்பியாக்கள்கிட்ட வந்த மூஜிசத் அவுலியாக்கள்கிட்ட வந்த கராமத் மொத்தத்தில் அல்லாவுடைய குதிரத்து வேற ஒன்று வந்த மாஷா அல்ஹம்துலில்லாஹ் இந்த இப்படி எண்ணிலடங்காத சிறப்புகள் எண்ணிலடங்காத சிறப்புகள் செய்தன அலிகரம் அல்ஹம்துலில்லாஹ் பத்ர் களத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெய்வீக திவ்யத்தில் கரத்தால் கொடிய வழங்கினது சேர்ந்த அலி நாயகத்தில் தான் கொடுத்தாங்க பதில் சஹாபாக்களுடைய ஏராளமான சிறப்புகள் ஏராளமான சிறப்புகள் எத்தனையோ இருக்குது பதில் சஹாபாக்கள் சிறப்புகள் நம்ம வாசல் எழுதி வச்சிருக்கோம் அல்ல அவங்களோட பேசுனதா சிலதாரசலம் விசாரத்து கொடுக்குது எல்லாத்திலையும் ஒரு பெரிய முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா நபிமார்களுக்கு கூட அல்ல என்ன செய்வான்
இஸ்ரவேல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பிட்டு அதுவும் ஷரீஃபை வாங்குவான். ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கூட்டிட்டு போறதுக்காக இஸ்ரவேல் அலைஹிஸ்ஸலாம் வந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன அவங்கள குத்து விட்டது எல்லாம் புகாரி முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்ட முத்தஃபகுல் ஹதீஸ் இருக்குது மாஷால். ஆனா பத்ரு சஹாபாக்களுக்கு அல்லாஹ் ஹபீப் அக்ரமான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாலின் முகத்தில் மஹபத்தில் இஷ்கில் குர்பானான அசஹாபல் பத்ரியங்களுக்கு மாஷால்லா அல்லாஹ் கொடுக்கிற மிகப்பெரிய தௌஃபிக் என்னன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவுளம் அவராங்க, பத்ரு சஹாபாக்களுடைய ரூஹு ஷரீஃப அல்லாவே வாங்கிவா மாஷால்லா. யாரு வாங்கிவா? அல்லாவே வாங்கிவா மாஷால்லா. அல்லாவே நேரடியா வாங்குவான் பத்ரு சஹாபாக்கள் உலகத்துல மறையும் போது மாஷால்லா. காரணம் என்ன? எல்லா ரூஹும் ஒரே மாதிரி வாங்கப்படுறதல்ல, எல்லா ரூஹும் ஒரே மாதிரி வாங்கப்படுறதல்ல, எல்லாரும் ஒரே இடத்துல இருக்காது. நாயகம் சரதாரர்கள் திருவிழா போறாங்க, உலகத்துல உள்ள குஃபார்கள் முஸ்லிம்கள் முனாஃபிக்கள் எங்க போட்டா போறாங்க சரி, எல்லா ரூஹும் போறது ஒரே இடத்துல தான். எங்க? யமன் நாட்டுல ஹதரல் மௌத்துல, யமன் நாட்டுல ஹதரல் மௌத்துல பெர்ஹூத்னு ஒரு கிணறு இருக்கு. பெர்ஹூத் கிணறு பேர். அந்த கிணறு என்ன? அந்த கிணத்தை பத்தி நிறைய விஷயம் வருது. குறிப்பா என்ன, இமாம் ஜமக்ஷரி தஃப்சீர் கஷாஃப்ல நிறைய எழுதுவாப்ல மஷா. இந்த பீர் பெர்ஹூத்ல தான் எல்லா காஃபிர் முனாஃபிக் முஸ்லிக் ரூஹையும் போய் உடப்படும் மஷா. எல்லாம் அங்கதான் இருக்கும். எது காஃபிர் முஸ்லிக் முனாஃபிக் ரூஹெல்லாம் இருக்கிறது ஒரே பிளேஸ் எங்க இருக்குது? யமன் நாட்டுல ஹதரல் மௌத்துல. இந்தியாலயா ஆப்கானிஸ்தானையா அமெரிக்காலயா எங்க மூத்தா போறாலும் சரி, யாரோ ஒரு குஃபர் ஒரு காஃபிர் ஒரு முனாஃபிக் ஒரு முஸ்லிம் அவன் ரூஹு போறது எங்க? யமனுக்கு ஹதர மௌத்துக்கு மேலும் பெர்ஹூத்துக்கு மாஷா அல்லா. இப்படி காஃபிர்கள் ரூஹ போற அல்லாஹ் ஒரே இடத்துக்கு அனுப்புற மாதிரி முஸ்லிம்கள் ரூஹ என்ன அவரவருடைய ஈமானுக்கு தக்க அல்லாஹ் என்ன செய்யறான் அந்த ரூஹ வைக்கிறான். ஆனா பத்ர் சஹாபாக்களுடைய அர்வாஹ முகத்தஸ் அல்லாஹ் என்ன செய்யறான் அவனே நேரடியாக அழைத்துக் கொள்ளுவான் மாஷா அல்லா. அவனே நேரடியாக அழைத்துக் கொள்ளுவான் என்பதாக எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவிய தேவிய திருவாயால நன்மாராம் செய்யறாங்க. இப்படி ஒப்பில்லா உயிர்பெரும் பெருமைக்குரிய அஸ்ஹாபுல் பத்ரியங்களுடைய 1440வது இந்த உலூசு ஷரீஃபில் அல்லாஹ் ஸுப்ஹானஹு வதஆலா நம்மை ஷாமில் ஆக்கியது போல் அஸ்ஹாபுல் பத்ரியங்களுடைய அவர்களை போல் அல்லாஹ் ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸாத் குதுசியாவின் மீதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் அத்ஹார் மீதும் உண்மையான அன்பும் பாசமும் பிரியமும் காதலும் கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளின் முகத்தில் மக்பூல் செய்யப்பட்ட உஷாக்கான குலாமான முஸ்தபா கரீமா அல்லாஹ் ஸுப்ஹானஹு வதஆலா அஸ்ஹாபுல் பத்ரியினுடைய பாபரக்கா தாலாவை கொண்டு நம் அனைவரையும் ஆகியவர்கள் புரிவானாக. அமா தௌஃபிக் இல்லா பில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.